வணக்கம். இம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் August 20, 2021, 2019. தேசிய செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் கர்பி பவன் மற்றும் திமாசா பவனுக்கு அடிக்கல் நாட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் ஸ்ரீ அமித்ஷா வடகிழக்கு பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அரசாங்கத்தின் முன்னுரிமை என்று துவாராகாவில் நடைபெற்ற கர்பி அலாங் தன்னாட்சி கவுன்சிலின் கர்பி பவன் மற்றும் திமாசா பவன் ஆகியோரின் அடிக்கல் நாட்டும் விழாவில் அவர் உரையாற்றினார். சர்வதேச செய்திகள். உலகின் பழமையான வேலை செய்யும் நீராவி எஞ்சின் 73வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை நினைவு கூறும் வகையில் சென்னை எக்மோர் முதல் கோடம்பாக்கம் வரை EIR 21 எனும் ஒரு பாரம்பரிய சிறப்பு ரயில் சேவை இயக்கப்பட்டது. EIR 21 என்பது உலகின் பழமையான வேலை செய்யும் நீராவி எஞ்சின் ஆகும். தோற்றத்தில் ஃபேரி குயின் போன்றிருக்கும் இந்த எக்ஸ்பிரஸ் 164 ஆண்டுகள் பழமையானது. சர்வதேச செய்திகள். பிரதமர் மோடி பஹ்ரைனில் உள்ள UAEக்கு 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதம் 22ஆம் தேதி பிரான்ஸ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் ஆகிய 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்திய பிரதமர் பஹ்ரைன் ராஜ்யத்திற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். ஜப்பான் கோவிலில் ரோபோ மதகுரு. ஜப்பானில் 400 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலில் ரோபோ மதகுரு புத்த மதத்தில் ஆர்வத்தை தூண்டுவதாக உருவாக்கப்பட்டுள்ளது. புத்த இரக்கத்தின் கருணையை அடிப்படையாக கொண்ட ஆண்ட்ராய்டு கண்ணன் கியோட்டோவில் உள்ள கோடாய்ஜி கோவிலில் பிரசங்கம் செய்கிறார் மற்றும் இந்த ரோபோ செயற்கை நுண்ணறிவுடன் 1 நாள் வரம்பற்ற ஞானத்தை பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவியல். Chandrayaan-2 சந்திர சுற்றுப்பாதையில் நுழைய தயாராக உள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் கே சிவன் Chandrayaan-2 சந்திர சுற்றுப்பாதையில் விரைவில் நுழையும் என்று தெரிவித்துள்ளார். சந்திரனின் ஈர்ப்பு விசையை பிடிக்கும் வரை விண்கலத்தில் உள்ள திரவ இயந்திரம் பயன்படும். Chandrayaan-2 July 22 அன்று GSLV Mark 3M1 ஏவுகணை வாகனத்தால் ஏவப்பட்டது. சுமார் 29 நாட்களுக்கு பிறகு சந்திர சுற்றுப்பாதையில் நுழைய உள்ளது. இது இஸ்ரோவின் மற்றொரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. புதிய வகை நன்னீர் மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்திய விலங்கியல் ஆய்வின் விஞ்ஞானிகள் நாட்டின் வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் இருந்து 2 புதிய நன்னீர் மீன்களை கண்டுபிடித்துள்ளனர். மிசோரமின் கலாடன் ஆற்றில் கிளிப்டோதராக்ஸ் கோபி என்ற புதிய வகை கேட்டபிஷும் இமாச்சல பிரதேசத்தின் சிம்பல் பாரா ஆற்றில் கர்ரா சிம்பாரென்சிஸ் என்ற மீனும் காணப்பட்டது. 2 மீன்களும் 7 சென்டிமீட்டருக்கும் குறைவானவை. மலை நீரோடை விலங்கினங்கள் மற்றும் விரைவான நீர் ஓட்டத்திற்கு ஏற்றவாறு 2 மீன்களும் சிறப்பு உருவ அம்சங்களை கொண்டுள்ளன. வங்கி செய்திகள். மும்பையில் தொழில்துறை லாபி FICCI ஏற்பாடு செய்துள்ள வருடாந்திர வங்கி மாநாடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட பல பொதுத்துறை வங்கிகள் தங்கள் கடன்களையும் வைப்பு விலைகளையும் ரெப்போ விகிதத்துடன் தானாக முன்வந்து இணைத்துள்ளன. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அனைத்து வங்கிகளும் இவ்வாறு மாற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மும்பையில் தொழில்துறை லாபி FICCI ஏற்பாடு செய்துள்ள வருடாந்திர வங்கி மாநாட்டில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் இதுபோன்ற நடவடிக்கை நாணயம் பரிமாற்ற செயல்முறையை விரைவுபடுத்தும் என்றார். SBI டெபிட் கார்டுகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிஜிட்டல் கட்டண தீர்வுகளை ஊக்குவிக்கவும் பிளாஸ்டிக் கட்டைகளை அகற்றவும் திட்டமிட்டுள்ளது என்று SBI தலைவர் ரஜனீஷ்குமார் தெரிவித்துள்ளார். SBI வாடிக்கையாளர்களால் டெபிட் கார்டுகளை பெரிதும் பயன்படுத்துகிறார்கள். அதாவது இந்த கார்டுகள் மக்கள் தொகையில் 1/5 சேவை செய்கிறது. விளையாட்டு செய்திகள். ICC டெஸ்ட் தரவரிசையில் இந்திய அணி முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. துபாயில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்ட சமீபத்திய டெஸ்ட் பேட்ஸ்மேன்களின் தரவரிசையில் இந்திய கேப்டன் விராட் கோலி முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டார். ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அணிகள் தரவரிசையில் இந்தியா 113 புள்ளிகளுடன்
முதலிடத்திலும், நியூசிலாந்து 111 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், தென்னாப்பிரிக்கா 108 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது. பாதுகாப்பு செய்திகள். டிஆர்டிஓ மொபைல் மெட்டாலிக் ரேம்ப் வடிவமைப்பை இந்திய இராணுவத்திற்கு வழங்கியது. டிஆர்டிஓ பவனில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மொபைல் மெட்டாலிக் ரேம்ப் வடிவமைப்பை இந்திய இராணுவத்திற்கு வழங்கியது. 70 மெட்ரிக் டன் சுமை தாங்கும் திறன் கொண்ட இந்த எம்எம்ஆர்ஐ டிஆர்டிஓவின் முதன்மை ஆராய்ச்சி ஆய்வகமாகும். தீ வெடிமருந்து மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் இதை வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. விருதுகள். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. பாரா தடகள வீரர் தீபா மாலிக் மற்றும் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா ஆகியோருக்கு மதிப்புமிக்க ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது வழங்கப்படும் என்று தேசிய விளையாட்டு விருதுகளின் தேர்வுக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இது விளையாட்டுத்துறையில் 4 ஆண்டு காலப்பகுதியில் ஒரு விளையாட்டு வீரரின் அற்புதமான மற்றும் மிகச்சிறந்த செயல்திறனுக்காக வழங்கப்படுகிறது. முக்கியமான நாட்கள். ஆகஸ்ட் 20 உலக கொசு தினம். உலக கொசு தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 20 அன்று கொண்டாடப்படுகிறது. இது 1897 பெண் கொசுக்கள் மனிதர்களிடையே மலேரியாவை பரப்புகின்றன என்று கண்டுபிடித்த பிரிட்டிஷ் மருத்துவர் சர் ரொனால்ட் ரோஸ் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது. லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜூன் அண்ட் டிராபிக்கல் மெடிசின் 1930களில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலக கொசு நாள் அனுசரிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது. ஆகஸ்ட் 21 பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பபட்டவர்களுக்கு சர்வதேச நினைவு தினம் மற்றும் அஞ்சலி தினம். பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நினைவு தினம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் இரண்டாவது நினைவு தினம். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் பின்னடைவை மையமாக கொண்டுள்ளது. சர்வதேச தினத்தை அனுசரிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பயங்கரவாத தடுப்பு அலுவலகம் மற்றும் நண்பர்கள் குழு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் புகைப்பட கண்காட்சியை ஆகஸ்ட் 21 அன்று நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் தொடங்கியுள்ளனர். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.